சொல்லி நாம் நாடு ஒரு சுமார் 30 பேர் புதுக்கோட்டை அப்போ வர ஸ்லைட்ஸ்ல இருக்க அவ்வளோ அழகான ஒரு இடங்கள் வந்து காண
பாஸ்பார் ஜெயின் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், ஜெயின் டெம்பிள்ஸ் ஆகட்டும், ஜெயின் ஸ்கல்ச்சர்ஸ் ஆகட்டும், இங்க எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது செவரல் செவரல் அப்சல்யூட்லி செவரல் இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் சென்டர். அப்பா அஜந்தா எல்லாம் அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம ஃபெஸ்டிவல் சென்டர் சொல்ல முடியும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டான்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு போய் போதைக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருப்பது புதுக்கோட்டையில தான். And it was a constant state for almost 4 centuries. It was no avasana keela vandirukku. Allah, it was well regulated, it was well preserved. Ellame correct ah kovya vandirukku nu vechiraame. Idha thavara periya plus point swami reserve-oda sollavum. Adha vandu nariya pera avanga vandu theriyum. Adha ipo poi avanga help keta vandu easy ah oru easy ah இது இன்னொரு சைடு வால் அண்டர் சைடு வால் இதுல பக்கமா ஷார்ட்ல போட்டதுனால இட் ஹஸ் கம் அப்
this well. இதுல பாக்குறது நம்ம பெருமாள் அண்ட் கௌதமான பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ஒரு காலத்துல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை மொத்தமா அழிச்சுட்டு
இத வந்து 13th செஞ்சுரியில இத மொத்தமா அழிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அர்த்தம் புரியல. 13th செஞ்சுரியில அவங்களுக்கு அர்த்தம் புரியாதனால, அவங்களுக்கு அர்த்தம் புரியாத தெரியாத பாஷையில ஏதோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இங்க இருந்து அதனால நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியே அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இங்க இங்க இருக்கிற ஃபண்ட்ஸ், அந்த கோயிலுக்கான ஃபண்ட்ஸ் வந்து 2/5 சிவன் கோயில், 2/5 பெருமாள் கோயிலுக்கும் 3/5 வந்து சிவன் கோயிலுக்கும், 2/5 சிவா அண்ட் 3/5 டூ 2/5 சிவன் கோயிலுக்கும் 3/5 பெருமாள் கோயிலுக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட் வந்து எழுதிட்டாங்க. இப்ப வந்து அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்படின்றது தெரியவே கிடையாது. ஒரு கார்னர்ல ஒரு சின்னதா சந்தா ஸ்கூல்ல ஏதோ இருந்தது, அது அந்த மாதிரிதாங்க ஃபுல்லா இருந்ததுன்னு அப்படின்னு முத்தாயிடம் சார் சொன்னாரு. ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வெளியில வந்து அந்த திருமயம் போட்டு இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது ஒரு ஃபோர்ட் ஃபோர்ட்டோட அறிவாக்குதல் சொல்லாமே. ஸோ ஃபோர்ட் பக்கம் கொஞ்சம் போனோம், ஃபோர்ட்ல கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கீழே இறக்கும் போது இத ஒரு கீழே அடிவாரத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி கோயில் இருந்தது, ஒரு 10x10 ஒரு குட்டி கோயில் உள்ள வருஷங்களுக்கும் இருந்தது. அதோட சைடுல இங்க ரவி பதிவாஜிருந்தா அங்கிருந்து நேரம் ஆவுடையார் கோயில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க அதான் ஒரு மத்தியானம் ரீச் ஆனோம், 1:30 இருக்கோம் ரீச் ஆகும். எம்எல்ஏ சூப்பரா சாப்பாடு போட்டாரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. போனா ஒரு பேப்பர் பிளேட்லயோ இல்ல ஒரு மசாலா பிளேட்லயோ ஒரு கரண்டி தயிர் சாதம், ஒரு கரண்டி சாம்பார் சாதம் போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போனா சமபந்தி செமபந்தி அறந்தாங்கி அறந்தாங்கி அப்படி பார்வதியும் கோவன் பார்த்தி வேடத்துல வந்து
அந்த யானையோட கழுத்துல இருக்கிற மணிகள், அந்த தலையில இருக்கிற அந்த டிசைனு, அந்த புருவத்துல இருக்கிற அந்த முடியோட டிசைனு, இன்ஃபேக்ட் அந்த குதிரை வீரர்களோட கையில இருக்கிற நரம்புகள் முதற்கொண்டு அவ்வளவு அழகா செதுக்கியிருந்தாங்க. அந்த அவங்களோட கையில இருக்கிற அந்த வாள், ஸ்பியர், என்ன ஆயுதம் இருக்கோ அதெல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா அதை வச்சு யாரையாவது கொலைபடம் பண்ணலாம்னு, அவ்வளவு ஷார்ப்பா இருந்தது, அவ்வளவு ஸ்மூதா, அவ்வளவு ஷார்ப்பா இருந்தது. அவ்வளவு அழகா போட்டோகிராஃப் பண்ணல, அந்த இடத்த நேரில் பார்த்தா தான் அதோட அழகு கண்டிப்பா.
அழிஞ்சிருக்கணும் காலம் இல்லைன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து பெயிண்ட் பண்றதுக்காக போடுறதுக்கான்
ஆல்மோஸ்ட் கால் இது வந்து விஷாரதன்னு சொன்னா தெரியும். அதுவரை அது கண்டுபிடிக்காத கஷ்டம். எல்லாருக்கும் போயிட்டு இருக்க போய் பார்க்கணும்னா கூடிய சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அங்கே வெளியில வந்து பேரு இருக்கிறது சமணர் குடுகு. டு தி ரைட் ரெண்டு சின்ன குடகரை கோயில் இருந்தது. ஒண்ணு வந்து சமணர் குடுகு. இதோட பியூட்டி வெளியில எடுக்கொண்டே இந்த யானை வரிசை. இந்த யானை வரிசையில நிறைய பெண் யானை, ஒரு சில யானை யானை, ஒரு சில யானைகள், அதாவது ஒன்னு ரெண்டு சிங்கம், ஒன்னு ரெண்டு புருஷா மிருகம், எல்லாமே ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு. ஏதோ யானை வந்து சிங்கம் வந்து எல்லாத்தையும் துரத்துறதா, இல்ல யானை வந்து யானையை வந்து துரத்துறதா, என்னன்னு தெரியல. எல்லாமே ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு. அண்ட் அந்த சிங் அந்த யானையோட மூவ்மெண்ட் இருக்கு. அதை வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நாளை ஸ்டடி பண்ணாதான் அதை பெயிண்ட் பண்ணவே முடியும். அண்ட் ரொம்ப நாள் ஸ்டடி பண்ணாதான் அதை ஸ்கல்ச்சர் கொடுக்க முடியும். இட் வாஸ் அனாட்டமிக்கலி கரெக்ட் டிராயிங். அதுக்கு கீழே இந்த இடத்துல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. உள்ள போய் பார்த்தோம்னா உள்ள கர்ப்பகிரகத்துல தலையில ஆவுடைய சதுரமான ஆவுடைய இருந்ததற்கான அறைகுறி இருக்கு. இப்ப அங்க சிவலிங்கம் இல்ல. அங்கிருந்து ஜஸ்ட் வெளியில வந்தோம்னா இது பேரு சமணர் குடகு. சோ அங்க ஜெயினிசம், we are associating ஜெயினிசம் இருக்க. உள்ள வந்து ஆவுடையார் குடத்துக்கான அடையாளம் இருக்கு. அதனால சைவிசம் நம்ம இன்வால்வ் பண்ணோம். வெளியில வந்த உடனே அந்த கர்ப்பமண்டபத்துல பன்னெண்டு பெருமாள், பன்னெண்டு விஷ்ணு, ஸ்டாண்டிங் விஷ்ணு, எவ்ரிபடி ஸ்டாண்டிங் ஆன் லோட்டஸ், ஐடென்டிக்கல் விஷ்ணு, டிஃபரன்ஸே இல்லை பெருசா. அது எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. முத்தரன் சார் சொன்னது என்னன்னா, இந்த டெப்த் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெப்த் இருக்கு. ஒரு காலத்துல இது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதாவது உள்ள போய் உட்காந்து சப்பலா மட்டும் உட்காந்துக்க முடியும், அந்த அளவுக்கு உள்ள டெப்த் இருக்கு. சோ காலகட்டத்துல இந்த செவன் வந்து இந்த அளவுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்டிங்கா தீர்த்தங்கரோட சிலைகள் இருந்திருக்கணும், பன்னெண்டு தீர்த்தங்கரோட சிலைகள் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே அடைத்து நோக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி இருக்க சிவன்ல விஷ்ணுவோட சிற்பங்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத ஒரு கருத்து. இது எல்லாமே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. தேர் வாஸ் அ வெரி ஃபைன் கோட் ஆஃப் லைன். அது மேல எல்லாமே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப துளிகளை பெயிண்டிங்ல அங்காங்க ஒரு சில இது மட்டும் இருக்கும், சில இடங்கள்ல மட்டும் லேசா தெரியுது. அங்கே வெளியில வந்தா அது பக்கத்துல இருக்கிறது படியீஸ்வரம். படியீஸ்வரம் இட்ஸ் அனதர் வெரி ஸ்மால் கே உள்ள சிவலிங்கம் இருக்கு. அங்கே இருந்து அதர் சைட் அங்க வந்து சம்ஜஸ் மீல் பிரேக்ஃபாஸ்டே அப்பதான் சாப்பிட்டோம், இதெல்லாம் முடிச்சுட்டு வீடு. அதர் சைடு இப்ப நாங்க ஏன் வந்து சதர்ன் சைட்ல இருந்து நார்மல் சைட்ல இறங்குவோம். இறங்கும் போது திடீர்னு சுவாமிநாதன் சார் ஒரு டிரான்ஸ் வந்த மாதிரி வேற டைரக்ஷன்ல ஓடினாங்க. நாங்க இறங்கிட்டு இருக்கோம் டைரக்ஷன்ல, வேற டைரக்ஷன்ல ஓடினாங்க. எங்க அவருக்கு பின்னாடி போவது தான் நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிறது. அவருக்கு பின்னாடி ஓடினா அவர் வந்து இந்த சுனைக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டாரு. இந்த சுனையை சுத்தி 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 தேடினாங்க. ஒரு 10 minutes தேடிருக்காரு. என்னத்தையோ தேடினாரு. என்னத்தை தேடுறீங்க சார் அப்படின்னு கேட்டோம். டொசல்லா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் தேடுறாங்க அப்படின்னா அது நமக்கு அடையாளமும் தெரியாதா, அதை நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது தேடுறதுக்கு, ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வித்யா வித்யாக்கா வந்துட்டு இது என்னது, இது ஏன் தலையோட தலையோ பூ இருக்கு, இது இதுக்கு மேல கௌரவமா வளராதா அப்படின்னு வித்யா கேட்டாங்க. சுவாமிநாதன் சார் முதல்ல கதை கொடுத்து இது தாமா ரோசல்லா அப்படின்னாரு. சோ திஸ் இஸ் ரோசல்லா. கையில வேற இயக்கு மாதிரி இட்ஸ் வெரி ஸ்மால். இது பக்கத்துல எறும்பெல்லாம் ஓடிட்டு இருந்தது. எறும்பு தின்னி தாகம் இது கைய இதுல நிறைய டவுட்ஸ் வந்தது. இது நடுவுல வந்தோடனே நிறைய டவுட்ஸ். கைய உள்ள விட்டா மனுஷன் கையில இது கடிக்குமா அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு கையெல்லாம் உள்ள விட்டு பார்க்கணும், கடிக்கிறாரு. சைடுல எறும்பெல்லாம் நிறைய ஓடிட்டு இருந்தது. சில எறும்புக்கு இதுக்குள்ள போட்டா சாப்பிடுமா அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு முக்குடை யாத்திரை ஜெயினிசம் அஹிம்சா ஒன்று போய் எறும்பு தூக்கி இந்த பிளான்ட்டுக்குள்ள போடுறதுன்றது ஒரு பெரிய ஹிம்சை. வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏதாவது எறும்பு தானா போய் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான்
வாஸ் மை பர்சனல் ஃபேவரட். ஏன்னா மெடலஸ் சைன்ஸ் முன்னாடி உங்களோட இடங்கள பார்த்துருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வேற எங்கேயுமே பார்க்கல. அவ்வளவு அதாவது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு அந்த இடம் ஃபுல்லாக. இந்த மாதிரி சர்க்குலரா ஒரு லேக்ரைட் ஸ்டோன்ஸ் வச்சு சர்க்குலர் போல்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அங்கிருந்து டெரக்கோட்டா சிப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன உடைக்கப்பட்ட டெரக்கோட்டா அந்த தாழிகள்லாம் முதுமக்கள் தாழியெல்லாம் உடைக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள்லாம் தர ஃபுல்லா இருக்கு. இது அநேகமா ஒரு முழு பாறையோட விழுப்பு ஒரு சைட்ல மட்டும் இருக்கு. இதை பிடிச்சி வெளியில இருக்க முடியுமா இருக்க ட்ரை பண்ண வரல. இதெல்லாம் தோண்டி பார்த்தா அநேகமா முழு பானை இருக்கும், உள்ள எறும்புக்கும் சேர்ந்து இருக்கலாம். செவரல் டெரக்கோட்டா சிப்ஸ் அந்த லேட்ரைட் ஸ்டோன் சர்ஃபேஸ்க்கு நடுவுல கிரானைட்ல சதுரங்கள், அந்த சதுரங்கள் நடுவுல கிரானைட் வச்சு ரெண்டா பிரிக்கப்பட்டு ரெண்டு செவரங்கள். இதுல ஒரு சைட்ல அந்த முதுமக்கள் தாழைக்குள்ள எலும்பு அதாவது மரத்தலோட உடல் அந்த முதுமக்கள் தாழைக்குள்ள மட்டும் இது ஒரு சைட்ல இருக்கும், இதோட ஒரு சைட்ல இருக்கும். இன்னொரு சைடு அதனுடைய உடமைகள், உடமைகள் இந்த சென்ஸ் அவங்களோட டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ண பார்க்கப்பட்டங்கள். அவங்க கோப்புல யாரோ ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாங்க, ஏதாவது புதையெல்லாம் கிடைச்சதா சார் அப்படின்னு கேட்டாங்க, எதுவும் கிடையில. இது வந்து அவங்களோட டூல்ஸ் தான் மெயினா யூஸ் பண்ண போட்டு வச்சிருக்காங்க. முதலாளர் சார் இவர் காட்டுறது இட்ஸ் அ கிரானைட் டூல், உளி மாதிரி. அங்கிருந்து நாங்க போனது ஆலோத்தி மலை. அதோட பேர் காரணத்துக்கு இது பண்ணதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணோம், கிடைக்கல தெரியல. அது எந்த ஆளா அது கூட்டு விட்டாங்கன்றது தெரியல. அது ஏன் அந்த பேர் வந்து எந்த காலகட்டத்துல அது பேர் வந்தது அதுவும் தெரியல. இங்க வந்து நாலு ஜெயின் பெட்ஸ் இருக்கு. இதுக்கு இதுல ரெண்டு ஜெயின் பெட்ஸ் ஒட்டுக்காகவும் இன்னும் ரெண்டு ஜெயின் பெட்ஸ் தனித்தனியாகவும் இருக்கு. இது தவிர இந்த கிரெடிட்ஸ் உள்ளதான் அந்த ஜெயின் பெட்ஸ் இருக்கு. இங்க இங்க ரெண்டு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் அதோட ஹைட்ட நீங்க வந்து இதுல தெரிஞ்சுக்க முடியும். இங்க ரெண்டு மனுஷங்க நிற்கிறாங்க, இந்த கிரெடிட்ஸ் உள்ளதான் இருக்கு. அதுக்கு மேல இந்த ஹைட்ல ரெண்டு சிற்பங்கள் இருக்கு. இந்த ரெண்டு சிற்பங்கள் அது பத்தடி ஹைட்ல அந்த கிரெடிட்ஸ் மேல அந்த அந்த இடத்துல எப்படி சாகம் போட்டு எப்படி ஏறி எப்படி இதை செதுக்கிருப்பாங்க. அந்த இடத்துல சாகமே போட முடியாது, ஏன்னா பாறை வடிக்க விட்டுருவோம். எப்படி போய் எப்படி அதை பண்ணாங்கன்றது தெரியல. Definitely, it is a simple sculpture related to the Maori and Maori sculpture. It's a very simple sculpture. But it is very important to the location of the Maori and Maori sculpture.
பண்ணோம், ரிட்டர்ன் வரும்போது இல்லைன்னா வேற மேலே பண்ணோம், பட் சம்ஹவ் நாங்கள் உள்ள போயிட்டு வந்தோம். நடுவில் டுவெல்த் சென்ச்சுரி நடுவில் ஏற்பட்ட ஒரு ரிலிஜியஸ் அன்ரெஸ்ட்ல இந்த சமண சிற்பங்களோட தலைகள் எல்லாமே வெட்டப்பட்டன. அது கேப்ல வெட்டியிருக்காங்க, இது வந்து உடைக்கல, ரொம்ப கேப்ல ரேசர் மாதிரி போட்டு எடுத்திருக்காங்க. வேற எங்கேயுமே சிலையில தலை மட்டும் போயிருக்கு, தலையும் சேர்ந்ததுதான் இந்த ஸ்கல்ச்சரோட பியூட்டி எவ்வளவு அழகா இருந்த போடுங்கிறது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி அமேசிங். அண்ட் இதுல இந்த கீழே இருக்கிறது வந்து ஒரு சிம்மா தூண், ஒரு ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் கடக பூமியோட
லெட் மீ நாட் கோ டீப் இன்டு இட் இப்போதைக்கு. இது உள்ள போனா மூணு தீர்த்தங்கள் இருக்காங்க, ரெண்டு தீர்த்தங்கள் அவங்க ஆசிரியர், அதோட மேல ஒரு கார்பெட் டிசைன், இன்டர்மைன் டிசைன், வெரி பியூட்டிஃபுல் டிசைன். இது வந்து லிட்டரலி ஒரு இந்த இந்த ஸ்பேஸ்ன்றது இட்ஸ் ஹார்ட்லி ஒன் இன்ச் பை ஒன் இன்ச் சூட்டட் இமேஜ். அப்பனா எந்த அளவுக்கு டீடைலோட அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்றது இட்ஸ் ஃபார் அஸ் டு அமேஸ். அங்கேருந்து அப்ப மணி 4:30 இருக்கும், 5 மணியோட 7 படத்தை டிக்கெட் கவுண்டர் மூடிடுவாங்க அப்படின்னாங்க. அப்பதான் மணி 4:30, அப்பதான் நான் ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பேர் வெளியில போயிருந்தாங்க, அந்த சின்னவாசல் அந்த அர்த்த மண்டலத்துக்குள்ள கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. தரைய உட்காந்து விட்டத்தை பார்த்த தொடங்க மணி பார்த்தா 4:30, 5 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திபுதிபுதிபுதிபுன்னு ஓட்டம் பாதிமே வரல, அந்த அடிச்சு பார்த்துட்டு எதுக்கு ஓடி போய் பார்த்ததுன்னு கொஞ்சம் பேர் வரல. ஏன்னா ஈவினிங் குள்ள டயர்டுன்னு ஆயாச்சு, காலையில 4:00 ஏறி இறங்கி ஓரளவுக்கு டயர்டே ஆயாச்சு. அங்கேருந்து ஓடணும், லக்கிலி அந்த ஆள் இருந்தாங்க, அந்த 5 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு ஆள் இருந்தாங்க. போய் வேலை ஏறி போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கதான் அந்த மேக்சிமம் நம்பர் ஆஃப் பெட்ஸ், 17 பெட்ஸ் இருக்கு இங்க, ஜெயின் பெட்ஸ் 17 பெட்ஸ் இருக்கு. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி அந்த சைடை பார்த்தா நவச்சுரை, இங்க இருக்கு இந்த ஜாமுன் ட்ரீ நாவல் மரம், அதுக்கு அடியில வந்து நம்ம ஒரு அது குடையலனை கோயில் ஒரு சுரைக்குள்ள இருக்கு. ஒரு 3 மணி நேரம் வந்தா கூப்பிடும் பேசவே இருக்காதுல்ல, பிரச்சனையே இல்லை. பாறை ஏறதா இருக்கட்டும் இறங்குறதா இருக்கட்டும், அது எப்படி ஏறணும் எப்படி இறக்கணும்ன்றது தெளிவா சொல்லி தரதுக்கு மேஜர் இருக்காரு. அது அழகா சொல்லி தந்தாரு. ஆனா என்ன கையில ஒரு 3 மணி நேரம் வந்ததுன்னா அந்த கடையில போய் வந்துருமா? இட் வாஸ் ஆக்சசபிள் பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டெரைன். சோ அன்னைக்கு டே முடிஞ்சாச்சு. ரிட்டர்ன் வரும்போது பாறை வழியில ஒரு பொட்டல் காட்டு நடுவில் வேன நிறுத்தி வண்ணோட சேர்த்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு
டிஸ்கஷன் தனியாக போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மை எவ்வளோ கதைங்கிறது இட்ஸ் ஓபன் டு டிஸ்கஷன். This is the place with the maximum number of inscriptions, 120 to be precise. இக்கச்சக்கமான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அங்கே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கப்போ இதை படிக்கலாமா சார், அதை படிக்கலாமா சார் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் நான் கேட்டேன். ஏன் நேரம் இதெல்லாம் வேணாமா அப்படின்னு நேரம் பின்னாடி கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம பார்த்தது மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் முதல்ல பார்த்த அதே பரிபாதனை தான் இங்கே திரும்பி பார்ப்போம். இந்த இடத்துல இருந்தது அந்த சாரி இதில் பரிபாதனை தான் இப்போ வந்து ஹோல் ஹில்லோட ஒரு சைடில் ஃபுல்லாக இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் அகைன் மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அங்க என்ன அழிக்கப்பட்டதோ அது இங்க இருந்து அதே தான் இங்க இருக்கா இல்ல அந்த வேற இருந்து இங்க இந்த வேற மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா அங்க அழிக்கப்பட்டாச்சு அங்க எங்க இருந்ததுன்னு தெரியல. இங்க நடந்த பிள்ளைய லேட்டரான் பண்ணப்பட்டது. இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸோட அது தனியா பிசிஸ் அப்படின்னு மொட்ட மாடியில் அது தனியா ஒரு லெக்சர் அதுக்கே நடந்தது. இதுல என்னன்னா இப்ப நமக்கு தெரிஞ்ச சரிகமா பதனி அப்படின்றதுல ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் நாலு நாலு பிளேசஸ் சா சி சு சே ரி ல ரி உ மே அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நாலு நாலு 20 to 28 7 to 28 பிளஸ் கா கே கு கா கி கு பிளஸ் ஆ இ உ பிளஸ் சிக்ஸ் ஸோ 34 பிளேசஸ் 34 ஸ்வரஸ் ஆல்மோஸ்ட் இதில் இந்த ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. இது ஹோலாவே அந்த ஸ்கிரிப்டில் இருக்கு. கடைசி ரெண்டு வரி மட்டும் தமிழ்ல இருக்கு. திருக்கும் இருக்கும் முடிய அப்படின்ட்டு இது ஃபுல்லாவே என்ன எழுதியிருக்குன்றதை டிஸ்கவர் பண்ணியாச்சு. ஆனா இதை வந்து ஏன் எழுதினாங்க, இதை எப்படி பாடுறது, இது வந்து மியூசிக் ஸ்கூலா இருந்தா இட் வாஸ் எ ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அது எதுவுமே இன்னும் குறிப்படல. அந்த கடைசி ரெண்டு வரி திருக்கும் இருக்கும் முடிய அப்படின்றது எட்டிற்கும் ஏழுக்கும் முடிய அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் ஒண்ணு இருந்து யாரையும் பாட்டிற்கும் யாரையும் முடியா அப்படின்ட்டு இன்னொரு அசம்ஷன் இருக்கு. தட் இஸ் ஆல் ஓபன் டு டிஸ்கஷன். அதை பத்தி தொடர்ந்து அது தனியா ஒரு சண்டையே நடத்துவீங்க. அதனால இப்போதைக்கு அதை விட்டுவோம். இங்க பரிபாதனை தான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ள இல்ல. இதோட பாதிவெளியில இந்த தூணை தாண்டி ஆர்கிடெக்சர் கட்டுமான கோயில் இந்த தூணை தாண்டி ஒரு தொடங்கியிருக்கு. அதுக்குள்ள இருக்கிறது அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறது இந்த பரிபாதனை தான். இந்த சீலிங்ல ஃபுல்லா தேன் கூடு நல்ல பெரிய காடு தேன் பக்கத்துல நெருங்கவே முடியாது. சுவாமிநாதன் சார் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு பக்கத்துல நெருங்கி தேன் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நான் போகல அப்படின்றாரு. நாங்க எல்லாம் கேட்டு பக்கத்துல போகல. சோ அத க்ளோஸ் அப் போட காசு இல்லை. சோ அங்கேருந்து நாங்க வெளியில வந்தபோது வெளியில ஒரு கிரமஸ்ல இங்க ரிஷபத்துக்கு மேல சிவன் பார்வதி இங்க 63 நாயன்மார்கள் அது எப்படி அகைன் வான்ஸ் அகைன் அந்த லொகேஷன்ல கொண்டு போய் அப்படி செஞ்சாங்கன்றது தெரியல. அங்கிருந்து கோயில் இருந்து வெளியில வந்துட்டு கொஞ்ச தூரம் இன்னும் தள்ளி எதிர்த்தாங்க கோயிலுக்கு எதிர்த்தாங்க கொஞ்ச தூரம் தள்ளி போனா கோயிலோட குளம் இருக்குது. அந்த குளத்தோட ஒரு சைடு இந்த செல்வம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த குளம் இருக்கும் இது ஆக்சுவலி குளம் இது பாசி முடிஞ்ச குளம். இந்த இடத்துல மாட்டோட மடிக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு. கொஞ்சம் தெளிவா பார்த்தா தெரியும் மாட்டோட மடிக்கு கீழே ஒரு ஓட்டை இருக்கு. இந்த குளத்துல இருந்து அந்த சைடு பாத்தியார் வழியா அங்க இருக்கிற ஒரு இதுக்கெல்லாம் அங்க இருக்க வயல்வெளிக்கெல்லாம் தண்ணி போகுது. சோ ஆட்டோமேட்டிக்கா இது வழியா தண்ணி போகும்போது மாட்டோட காம்பு வழியா பாதி போவாங்க. அதுலயே ஒரு இல்யூஷன் இட்ஸ் அகைன் சச் எ பியூட்டிஃபுல் தாட் ப்ராசஸ் எனக்கு இது யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்றது அதோட மேல இருக்க கட்டுமான
லீனியர் ஆக்ஷ் மெத்தட், இது உள்ள ஃபுல்லா இதெல்லாம் இருந்தது, பேக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பட் அட்லீஸ்ட் வி சா, சோ அந்த சைடுல வந்து நிறைய ஒவ்வொரு இந்த ரெண்டு கோயில்கள் நாலு சைட்லயுமே மேல நடுவுல கீழே ஒவ்வொரு அமேசிங் ஸ்கல்ச்சர் இருந்தது. அது அத்தனை பத்தியும் நான் இப்ப பேச முடியாது டைமுக்காக. சோ பாண்டியன் பாண்டியன் அந்த
இன்ஸ்கிரிப்ஷன் ஆஸ்திரேலியா அதோட ரெண்டு சைடுல இருக்கிறது இந்த ரெண்டு ஸ்கல்ப்சர்ஸ். சிவன் வந்து ஒரு ஒரு ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒற்றை ஒரே ஒரு முடி எடுத்து அழகாக ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்கல்ப்சர். இதே ஸ்கல்ப்சர் லலிதா மகாபாரதத்துலையுமே இருக்கு. ஒரு ஒரே ஒரு முடி எடுத்து ஸ்டைலாக நிற்கிற மாதிரி அழகான ஸ்கல்ப்சர். இந்த சைடு லெஃப்ட் வாஸ் விநாயகர். அங்கிருந்து வெளியில வந்துட்டு கொஞ்சம் மாடிப்படி மாதிரி ஏறி போனோம். டூ டயர்ட் கோயில் வந்து இதுக்கு முன்னாடி நான் எங்கே பார்த்ததில்லை. இங்கே மாடிப்படி மாதிரி ஏறி போனால் அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னும் கொஞ்சம் ஷ்ரைன்ஸ் எல்லாம் இருந்தது. ஜோகாரேஸ்வரர்லாம் அங்கேயுமே இருந்தார். அந்த மாடிப்படி ஏறி போகிற வழியில் இந்த சைடு ஹொரிசான்டல் எக்ஸ்டென்ஷன் சேர வந்தது. ஸோ அது வந்து இந்த கோயில் கோயில் நைன் டென்த் சென்ச்சுரியிலேருந்து வெளியில் நாயக்கேலா அர்த்த மண்டபத்தில் இருக்கிற மகாமண்டபத்தில் இருக்கிற நாயக்கேலா ஸ்கல்ப்சர் சிலையில ஹியூஜ் வேரியேஷன். அங்க வந்து நாமக்கல் மாமியோட விவசாயத்தை வந்து வீணாக சாயத்தை டே ஃபோர் கிளம்பினோம். குற்றாண்டா கோயில் மிஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம மயில முதலாளி வந்து ஜன விளையாடலாம் இதுதான் குற்றாண்டா கோயில் அப்படின்ட்டு. இதுல வரம் ஷேப்ல செய்யப்பட்ட கோயில். கீழே வந்து இந்த சக்கரம் இருக்கு. இந்த சக்கரம் வந்து கச்சா சைடு எவ்வளவுதான் இது பண்றது
ஹரிஹரன் ஹரிஹரன் சங்கரனா உடனாரின்னு சொல்லிட்டீங்க ஹரிஹரன் ஹரிஹரன் இந்த இடத்துல பிரசன்ட் இருக்கு, இந்த இடத்துல கையில சங்க இருக்கு. ஆக மொத்தம் இது ஹரிஹரன் அப்படின்ட்டு ஒரு இதை சொன்னாங்க. ரிப்பீட் ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல ஒண்ணு வந்து பூமாதேவி இன்னொரு சைடுல வாக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு இது வந்து ஒப்பீனியன் இருந்தது. ஆனா திஸ் டசன்ட் லுக் லைக் எ ஃபீமேல் ஃபார்ம். அண்ட் இங்க மேல வந்து சூரிய சந்திரன், இங்க இருக்கிறது வந்து சிங்கம். இந்த சிங்கத்துக்கு மேல வந்து ஒரு ஸ்கல்ச்சர் இருக்கா இல்ல? இந்த சூரியன் சந்திரன் எடுத்துனா இந்த சந்திரன் தான் சிங்கத்துக்கு மேல இருக்கா அப்படின்றது தெரியல. வேற எங்கேயுமே வந்து சிங்கம் இந்த லேஜிங்கான சிங்கத்துக்கு மேல எப்படியுமே மகிஷாசுரம் அப்படின்னு உட்காந்துட்டு தான் இருப்பா. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த மகிஷாசுரம் வந்து எடுத்துக்காதுக்கான ஸ்பேஸ் இல்லை. இங்க வந்து மகிஷாசுரம் வந்து நின்றுட்டு இருக்கா. இங்க நாலுல வந்து ஒருத்தர் ஒரு ஓடி இருக்க. இது வந்து மூணு சீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு. இது இருபத்தி அஞ்சு இது ஹரிஹரன், இது வந்து மகிஷாசுரமர்த்தினி அந்த மாதிரி இது. இது தனியா வாகனம் தனியா இருக்கு, இவன் தனியா நின்றுருக்கா, இந்த சைடு மகிஷா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சீன் அப்படின்னு ஒரு சைட் ஆஃப் வாதம். இன்னொரு சைடு வந்து இது வேற ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது இதுக்கு மேலேயும் மகிஷாசுரமர்த்தினி உட்கார்ந்துருக்கா, அதுக்கப்புறம் கூல் டவுன் நடந்தது இங்க நின்றுட்டு இருக்கா அப்படின்றது இன்னொரு தரப்பு வாதம். இந்த எல்லா சமயம் முடிச்சுட்டு வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து பர்சனலா முதலாளர் சார் கிட்ட போயிட்டு, சார் உங்க தாக்குவாத என்னதான் சொல்லுங்க அப்படின்ட்டு போய் முதலாளர் சார் கிட்ட போய் கேட்டா எடுத்தாலும் முக தூக்கி விட்டார். இங்க இருக்கிறது பிரம்மா இல்ல, இது முருகன். ஏன்னா இது வந்து இங்க உத்தரப்பட்டி இருக்கு, அவன் வந்து அது முருகன் மோஸ்ட்லி அக்செப்டட் ஃபேக்ட்ஸ் இது முருகன் அப்படின்னா, சரி ரைட், இதுக்கு மேல நான் இதை மூக்கே நுழைக்கல வெளியில வந்தாச்சு. மகாபலிபுரத்துல அலங்காரத்தோட சன்ன வீரத்தோட இது வந்து திருமயம் விஷ்ணு அளவுக்கு பிரமாணமா இல்லைன்னாலும் அது வந்து உட்காரியே பிரமாணத்தோட இருந்தது. இங்க பின்னாடி ஃபுல்லா ஆயிரம் நிமிஷம் பிரம்மா எல்லா லீலையோட இருந்தது. இங்க ஆனா அந்த நெருப்பு கங்க எல்லாம் வரல. இட் வாஸ் ஆல் பெயிண்டட். அண்ட் இதோட இது சைட்ஸ்ல வந்து ஒரு இங்க பெருமாள் கிடந்த படத்துல இருக்க ஒரு சைடு வந்து நரசிம்ம மகாலட்சுமி வழியா வச்சு நரசிம்ம இருக்க, அதோட அதுக்கு பக்கத்துலயே வைகுண்ட பெருமான் உட்கார்ந்தபடி இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து பகாரம் இருக்கு, அந்த பகாரம் வந்து இப்ப ஹயக்கிரிகளாதான் வழிபட்டு இருக்கா. அதுக்கு பக்கத்துல நிஞ்சம் குளத்த விஷ்ணு, இந்த ஷார்ட் ஸ்பேஸ்க்குள்ள நிஞ்சம் கிடந்த இருந்த குளத்துல விஷ்ணு இருக்கிறது. இது தவிர வேற எங்கெல்லாம் இருக்குன்றது இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப கம்மி இடங்களே இங்க. ஆனால் எனக்கு இல்ல ரொம்ப அதிசயமா படுது இதோட பெயிண்டிங். அங்க வந்து இங்க சைட்ல இருந்த அந்த பகாரோட காலில் கட்டளை கொஞ்சம் பெயிண்ட் செதஞ்சு வந்துருது. அதை போய் யோசத்துல பாக்கு, அந்த உள்ள இருக்கிற கிரானைட் ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு அந்த நகரத்தோட டீடைல் முதற்கொண்டு அப்படியே தெளிவா இருக்கு. அதுக்கு மேல அந்த சுதை சிற்பத்து மேலயும் அந்த நகரத்தோட டீடைல் தெளிவா இருக்கு. அதுக்கு மேல பல பெயிண்டிங்ல நகத்தை அழகாக வந்துருக்காங்க. நார்மல் ஹியூமன் டெண்டன்சி வந்து நம்ம வெளியே ஒருத்த பெயிண்ட் பண்ண போகணும், உள்ள குத்துமதிப்பா உனக்கு பண்ணிடலாம் அப்படின்றது நார்மல் ஹியூமன் டெண்டன்சி. பட் சின்ன சின்ன ஆஸ்பெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் இது வந்து மொத்தமா அந்த சுதையெல்லாம் அழிஞ்சா கூட இது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும் மனசுல நினைச்சிட்டு இதை வந்து இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணாங்களா அப்படின்றது இட்ஸ் மைண்ட் போயிங். அங்கே நாங்க போனது சம் ஆஃப் தி ஏர்லி கன்ஸ்ட்ரக்டட் டெம்பிள்ஸ். இங்க போவதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அங்க போகும்போது அங்க அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு தி டிரைவர். பைக்கு போலாம், கார் குத்து மதிப்பா போலாம், வேனு போகவே முடியாது. வேனோட எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு அது எப்படி ஓடிட்டு போனாருன்னு தெரியல. அது ஃபுல்லா முள்ளு காடு, ரெண்டு சைட்லயும் முள் வந்து குத்துற மாதிரி எடுத்து ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு குதிரைக்கா போனா ஒரு கிராமத்துல இருந்து கிராமத்துக்கு கிராஸ் பண்ணி போனோம். அந்த கிராமத்துல இருந்து ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு ஓட்டக்காடு ஓட்ட காடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்க இங்க இந்த இடத்துல தான் ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கட்டமான கோயில் காளியாம்பட்டியில. அதுக்கடுத்தது இன்னொரு இடத்துக்கு போனது பெசலூர்ல. இதுவும் வந்து ஒரு கொழுந்த பெரிய கட்டமான கோயில். இதை சுத்தி அதுக்காக
லஞ்சுக்கு போயிட்டு நாங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது மணத்து கோயில், மணத்து கோயில் ஒரு பெரிய இடத்துல ஆக்சுவலி நாங்கள் மணத்து கோயில் போனோம். டிசைட் பண்ணது ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட்ல இருக்க அந்த கோயில் பாதி வழியில் ஏஎஸ்ஐயோட ஒருத்தர் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க. அது சம்ஹவ் இட் இஸ் பிளஸ்ட் சொன்ன மாதிரி இட் இஸ் லக். அது பாவம் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே தூக்கி போட்டு கொடுத்துக்கிட்டா தூக்கி வண்டிகளை போட்டு வாங்க நம்ம போகலாம் கோயிலுக்கு, நீங்கள் கோயிலில் தகுந்துக்காட்டீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு மீட் பண்ணது மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, அவரோட ஒய்ஃப் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி.
have us dinner that night. அவர்கிட்ட மைக் கொடுத்துடலாம், அங்கேயே கூட. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவர் மீது, அவர் வேற இருந்ததுலாம் வேற இருக்கிறது இருக்குது. பலதரப்பட்ட
அவன் இன்னை மாதிரியே தமிழ்லாம் கூட்டு உட்காந்து வச்சு பேசுறவனை பத்தி பேசாம உட்காந்து வச்சு நடத்தா. இப்போ இவ்வளவு இந்த ஸ்டேட்லையும் மகன் வந்து
சக்தி சக்தி முருகன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து கும்பகோணத்துல, அவர் எனக்கு முன்னாடியே பழக்கம் உண்டு. நாங்க வந்து இந்த மகாபலிபுரம் செயின்ட் மியூசியத்தை பத்தி கவர்மெண்டோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய பழங்கால கட்டடக்கலையை பத்தி, பிரீதீஸ்வரர் ஆலயம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பத்தி, அதுக்கு அடுத்த மாசம் மே மாசம் பேசணும். இது நீங்க எல்லாரும், நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் இதுக்கெல்லாம் வந்துருந்து, அப்புறம் நீங்களும் ஐடியா கொஞ்சம் நிறைய கொடுங்க, நாங்கள் அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்த வருஷத்துக்கான இந்த புக்குடைய யாத்திரை மாதிரி அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் குஜராத் போறதாக இருக்கோம். அதற்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு, சந்திரமா அதை கோஆர்டினேட் பண்ணி.